ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூம் எக்ஸ்பிரஸ் அண்ட் பிரீஃப் உடன் ஸ்டான்ஸ் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. ஸோ இன்னைக்கு வந்திருக்கிற கெஸ்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் 90s கிட்ஸோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜிதா இவர் ரொமான்டிக் ஆகட்டும் இல்லைனா ஃபோக் ஆகட்டும், பயங்கரமான ஒரு மியூசிக்கை கொடுத்த ஒரு பர்சன். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் மியூசிக் கம்போஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த படமும் எல்லாமே வந்து சில்வர் ஜூப்ளி ஹிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா சொன்னி, ஆடியோ கேசட்டுகள் MP3 இதெல்லாம் அதிகமா விற்பனை செஞ்ச காலத்துல ஆடியோ சந்தையிலேயே இவரோட பாடல்கள் வந்து பயங்கரமா ஆட்சி செஞ்சது அப்படின்னு சொல்லலாம். டவுன் பஸ்லயும் மினி பஸ்லயும் மக்கள் விரும்பி கேட்டது இவரோட பாடலை தான். 1987 தன்னுடைய இசைப்பயணத்தை ஆரம்பிச்சு இப்போ திரையுலகில் 35 ஆண்டுகளுக்கும் மேல ஒரு சூப்பரான வெற்றி பயணத்தை நிறைவு செஞ்சிருக்கக்கூடியவர், இயக்குநர்கள் விரும்பும் இசையமைப்பாளர், அருமையான பாடல் ஆசிரியர், அது மட்டும் இல்லாம திறமையான பாடல் ஆசிரியர்களை அறிமுகம் செஞ்சவரும் இவர் தான். பாடகர் நடிகர் இப்படின்னு பன்முகம் கொண்டவர், இன்னிசை பாடி வரும் இளங்காற்றுக்கு உருவம் இல்லை அப்படிங்கிறது இவரோட சூப்பர் ஹிட் பாட்டு தான். ஆனா இன்னிசை பாடி வந்தா இளங்காற்றுக்கு உருவம் இருக்கு அப்படின்னா அது இவர் தான். தென்னிந்திய சினிமாவின் சூப்பர் ஹிட் இசையமைப்பாளர் திரு S.A.Rajkumar அவர்களை வரவேற்பதில் வணக்கம் தமிழா மகிழ்ச்சி அடைகிறது. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் சார். இந்த 35 வருஷம் இசை பயணத்துல எத்தனையோ சூப்பர் ஹிட் படங்கள் கொடுத்திருக்கீங்க, அதுல முக்கியமான ஒரு திரைப்படம் அப்படின்னா எங்க எல்லாருடைய ஃபேவரட் அப்படின்னா சூரியவம்சம். 25 வருஷங்கள் ஆச்சு சூரியவம்சம் ரிலீஸ் ஆகி, இப்போ சன் டிவியில லேட்டஸ்டா போட்டப்ப கூட நாங்க முத தடவை பாக்குற மாதிரி உட்காந்து ரசிச்சு பார்த்துட்டு இருந்தோம் எல்லாருமே. ஸோ சூரியவம்சம் திரைப்படம் அமைஞ்ச விதம், அந்த பாடல், அதை பத்தி சொல்லுங்க, அதுல இருந்து நம்ம இன்டர்வியூவை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம் சார். சூரியவம்சம் எனக்கு என்னுடைய இசை கேரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படம், ஏன்னா அதுதான் எனக்கு ஸ்டேட் அவார்டு வாங்கி கொடுத்துச்சு. கலைஞர் ஐயா கரங்களால் அந்த அவார்டை நான் வாங்கினேன். அவருக்கு அந்த ப்ரீவியூ ஷோவை போடும்போது அவர் பார்த்தார். அந்த ப்ரீவியூ ஷோவில் அந்த பாடல்கள் வரும்போது கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு கிளாப் பண்ணி ரசிக்கிற அளவுக்கு ஐயா கலைஞர் அவங்க இது பண்ணாங்க. அப்புறம் இன்டர்வலில் என்னை கூப்பிட்டு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சிறந்த படம் இது, உங்களுடைய ஒர்க்கு தான் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு என்னை பெருசாக பாராட்டினார். அந்த சின்ராஸ்ன்ற ஒரு கேரக்டருடைய அந்த இன்னோசன்ஸ் அதில் வரணும், அது ரொம்ப கேட்சியாக இருக்கணும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காலத்துக்கு நிற்கணும் அப்படின்லாம் ஒரு ரொம்ப யோசனை பண்ணி, ஹோம் ஒர்க்லாம் கிடையாது, என் பாட்டு ஏற்கனவே இருக்கும், அந்த பாட்டுக்கு இன்னொரு காம்படிஷனாக ஒரு இன்னொரு பாட்டு வரணும்னு நானே நினச்சிக்குவேன். ஸோ எனக்கு போட்டியாக நானே இருக்கணுன்ற மாதிரி எவ்வளோ நாள் வாழணும் அப்படின்றது என்னுடைய எய்மாக இருக்கும். சரி, இந்த பாட்டு வாழும், எப்படி வாழணும்னா ஒரு பாட்டு ரொம்ப எவ்வளோ சிம்பிளாக இருக்கோ அவ்வளோ லாங்குவேஜ் அவ்வளோ கிடைக்கும் அதுக்கு. ஸோ அத்தனை சிம்பிளாக அந்த பாட்டு நான் கம்போஸ் பண்ணேன். பொதுவாகவே அந்த படமே நல்ல படம். இப்போ சமீபத்தில் அது 25 ஆண்டுன்னு சொல்லிட்டு கொண்டாடினாங்க. சன் டிவிக்கு கூட ஒரு பெரிய நன்றி சொல்லி ஆகணும், ஏன்னா இந்த மாதிரி திரைப்படத்தை பொக்கிஷமாக தொடர்ந்து, அதாவது தியேட்டரில் ஓடினதை விட சன் டிவியில் அதிகமாக ஓடிச்சுன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா எத்தனை தடவை போட்டாலும் அது ஒரு புதிய படத்துக்கு கிடைக்கிற வரவேற்பு அந்த படத்துக்கு கிடைச்சிது. ஒரு கரெக்ட், அதுக்கு வந்து டைரக்டர் விக்ரமனுக்கும் ஆர்.பி. சௌத்ரிக்கும் நான் நன்றி சொல்லி ஆகணும், ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. நான் திறம்பட செய்த படங்களில் அது ஒன்று, அதாவது நம்ம மனசு வச்சு செய்வோம் இல்லையா, ஒரு எஃபர்ட்டு, அந்த மாதிரி எஃபர்ட் கொடுத்து செஞ்ச படங்கள் வந்து படங்களில் ரோசாப், அதாவது சூரியவம்சம் ஒரு நல்ல படம். சார், திருநெல்வேலி டு கோடம்பாக்கம் ஆரம்ப காலத்தோட இசை பயணம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். திருநெல்வேலி டு கோடம்பாக்கம், திருநெல்வேலி என்னுடைய சொந்த ஊர் தான், பட் நான் பிறந்து வளர்ந்தெல்லாம் சென்னை தான், அதில் ஒன்றும் டவுட் இல்லை, இங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தேன். ஸோ ஒரு மியூசிக்கு ஒரு மியூசிஷியனுடைய பையன் நான். எங்கள் அப்பா செல்வராஜ் வந்து ஒரு நல்ல ஒரு சிங்கர், அவர் ஸ்டேஜெல்லாம் நிறைய பாடுவார். அந்த காலத்தில் டிஎம்எஸ் வாய்ஸு பாடக்கூடிய ஒரு சிறந்த பாடகர்களில் ஒருத்தராக எங்கள் ஃபாதர் இருந்தார். ஸோ நான் வந்து என்னுடைய இசை குருவாக என் தகப்பனாரை தான் நான் வச்சுருந்தேன். அவர் எனக்கு எப்படி மியூசிக் பரிச்சேன்னா, ஸ்கூல் விட்டு நான் வருவேன், வந்தார்னா எங்கள் அப்பா ஒரு 3 மணிக்கு ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பார். அந்த ஒரு ஹார்மோனியம் ஒன்று இருக்கு, நானாக போய் எழுந்து போயிட்டு அந்த ஹார்மோனியத்தை போய், நான் சொல்கிறது என்னுடைய
ஏழாவது எட்டாவது வயசுன்னு வச்சுங்களேன், அவர் ஹார்மோனியம் இருக்கும், அதை எடுத்து நான் சுருதி மாதிரி பிடிச்சிக்குவேன். பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் காலம் அனுப்பிச்சு போட்டு ப்ராக்டிஸ் இப்படியே போயிட்டே இருக்கும். அவர் ஒரு 1 hour 2 hours ப்ராக்டிஸ் பண்ணுவார். ஸோ நானே தேடி தேடி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தேடி அவர் என்ன பாட்டு பாடுறாருன்னு தேடி தேடி வாசிக்க ஆரம்பித்தேன். ஸோ இதுதான் என்னுடைய இசை பரிச்சயம். அவர் பாடுற அந்த எம்எஸ் விஸ்வநாதனுடைய பாடல்கள், கேவி மகனுடைய பாடல்கள், இளையராஜாவுடைய பாடல்கள், இதெல்லாம் வந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஸோ எனக்குள்ளே அந்த மியூசிக்கு அப்படியே ஒரு என்ன சொல்கிறது ஒரு அது ஒரு 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 க்ரியேட்டிவிட்டியாக எனக்கு வளர்ந்தது. ஒரு கட்டத்தில் ஒரு ப்ரோக்ராம் நான் பண்ணியிருந்தேன் ஒரு ஹோட்டலில், என்னுடைய சொந்த ப்ரோக்ராம். அதை ராபர்ட் ராஜசேகரன் டைரக்டர்ஸ் பாலைவனச்சோலையெல்லாம் பண்ணாங்க பாருங்கள். அவங்க கேட்டாங்க, கேட்டுட்டு அதில் நான் என்னுடைய தனிப்பாடல்னு சொல்லிட்டு என்னுடைய சொந்த பாட்டை நான் கம்போஸ் பண்ணி பாடியிருந்தேன். ஸோ அந்த படத்தை குறிப்பாக அந்த பாட்டை டைரக்டர் கேட்டு, இது எந்த படத்தில் வருது? நாங்கள், இல்லைங்க இது என்னுடைய பாட்டு, இது ஏன்னா சினிமா பாட்டுக்கு அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கு. அவர் கூப்பிட்டு கேட்டால், அது மாதிரி உனக்கு இந்த மாதிரி நிறையா வச்சுருக்கேன்ண்ணா, நிறையா வச்சுருக்கேன்ல சார், சொன்னால் செய்வேன் அப்படின்னா, சரி நாளைக்கு ஆஃபீஸில் வந்து பாரு. ஸோ ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அப்படி ஒரு வானத்துலேருந்து ஏதோ ஒன்று டொம்முன்னு வந்து விழுந்த மாதிரி அந்த டைரக்டர் அப்படி ஒரு வார்த்தையை போட்டு நாளைக்கு வா அப்படின்னு. ஸோ நான் தொடர்ச்சியாக அவரை பார்த்தேன். அடுத்த ஒரு வருஷத்தில் நான் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டேன். எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு அது அதிர்ஷ்டம்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்திக்கிட்டேன். என்னுடைய இயக்குநர்கள் என்னை கரெக்டாக தேர்ந்தெடுத்தாங்க. இவங்ககிட்ட ஏதோ ஒரு 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 மெலடி இருக்குது, ஏதோ ஒரு திறமை இருக்குது, அதை செலக்ட் பண்ண அவங்களுக்கு நன்றி உள்ளவனாக இன்னும் இருந்து கொண்டிருக்கிறேன். அண்ட் சார், 1987 சின்ன பூவே மெல்ல பேசு இசையமைப்பாளராக நீங்கள் அறிமுகமான முதல் திரைப்படம் அண்ட் வெள்ளி விழா கண்ட படம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து வித்யாசாகர் சாரும் அண்ட் கீபோர்டு வந்து ரேமன் சார் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அந்த படத்தை பற்றி சொல்லுங்க சார். அந்த படத்தில் எல்லா மியூசிக் டைரக்டரும் பண்ணி முடிஞ்சிருக்கேன். மணிஷ் சர்மா ஒரு கீபோர்டு, ரேமான் ஒரு கீபோர்டு, அந்த சின்ன பூவே மெல்ல பேசு அந்த பாட்டுக்கெல்லாம். ஸோ அந்த படம் எனக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. அது ஒரு ஒரு பெரிய ஸ்டார் ஆல்ரெடி பிரபு சார் ஆக்ட் பண்ண ஹீரோவாக நடிச்சிருப்பார், நிறைய ராம்கி அவங்களாம் நிறையாது, ராபர்ட் ராஜசேகர் ஏற்கனவே சக்ஸஸ் கொடுத்தவங்க. ஸோ அதில் 10 பாட்டு ரெக்கார்ட் பண்ணோம் நாங்கள், 10 songs. எல்லா பாடல்களையும் நானே எழுதியிருந்தேன். சங்கீத வானில் சந்தோஷம் பாடு, இன்றைக்கு வரைக்கும் அந்த பாட்டு அவ்வளோ மெலடியாக இன்றைக்கு வரைக்கும் ரசிகர்களால் விரும்பப்படுது. ஏப்புள்ள கருப்பாயின்னு ஒரு பாட்டு அதில் தான் இருக்கும், நானே பாடி எழுதின பாட்டு அது. ஸோ இந்த பாடல்கள் எனக்கு ஒரு பெரிய அறிமுகத்தையும் ஒரு சில்லர் ஜூப்ளி படமாகவும் அது அமைஞ்சது. அந்த வெற்றி எனக்கு அப்படியே கடைசி வரைக்கும், நான் நிறைய சில்வர் ஜூப்ளிஸு, ஏன்னா நான் ஒரு தமிழில் ஒரு 100-125 படங்களுக்கு மேலே பண்ணியிருந்தாலும் ஒரு 70 படம் கிட்ட சில்வர் ஜூப்ளி. பெரிய நான் என்ன சொல்கிறது, நல்லா பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பாகம் தானே மியூசிக்கு. ஸோ நான் நல்லா வாழ்ந்துருக்கிறேன்றது என்னால் சொல்ல முடியும். நீங்கள் மியூசிக் கம்போசர்லாம் தாண்டி நீங்கள் வந்துட்டு சூப்பரான ஒரு பாடகர். அண்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்துட்டு ஏ புள்ள கருப்பாய் உள்ள வந்து படுத்தாய், அந்த பாட்டுலாம் வந்து சரியான ஹிட்டு சார். நாங்களாம் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு கேட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பாடினதுலேயே உங்களோட ஃபேவரட் பாட்டுன்னா நீங்கள் வந்துட்டு எது சார் சொல்லுவீங்க? ஏ புள்ள கருப்பாயே சொல்லலாம் அந்த பாட்டு. அது வந்து ஒரு கிரேட்டஸ்ட் சாங் இன்றைக்கு வரைக்கும். அது ஒரு அதுக்கு ஒரு லைஃப் இருக்குது. அதை நான் ரொம்ப என்னுடைய கேரியரில் ரொம்ப முக்கியமான பாட்டு அது. ஏன்னா நான் அந்த பாட்டை பாடும்பொழுது எனக்கு ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 103 degrees 104 degrees ஜுரம் இருக்கும். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு படத்துடைய அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஃபியர், வேலை பண்ணுறோம் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிள் ஜாப், அதில் கொஞ்சம் ஜுரம் மாதிரி வந்துருச்சு. ஆனால் அன்றைக்கி ரெக்கார்டிங்கை போட்டாங்க. என்ன சார் எனக்கு ஃபீவராக இருக்குது சார், நான் எப்படி சார் பாடு? யோ அப்படிலாம் சொல்லிடாதியா, ரெண்டாவது நாள் நீ வேலை செய்யலைன்னா சினிமாவில் இப்போ தப்பாகி போடும். எங்கள் டைரக்டர் என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் பார்க்காத நீ வா. அதை செக் பண்ணுறதுக்காக என்னுடைய மாஸ்டர்லாம் வேறு வந்திருக்கா, என்னுடைய கர்நாடக டீச்சர் வேறு, அவர் உட்காந்து முத முதலாக நீ பாட போகிற அது அப்படி சுருதி பார்க்குறதுக்காக அவர் வேறு வந்து உட்காந்துட்டுருக்கார். ஸோ அந்த ஏ புள்ள கருப்பாயி உள்ள வந்து படுதாயி ஆடி மாசங்கொல்லுதடி அம்மீகல்லும் ஆடு. ஸோ அந்த பாட்டை நான் அப்போ பாடினேன். அது என்னுடைய வாழ்க்கையினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு.
நான் பாடிய என்னுடைய பாடல்ல ரொம்ப சிறந்த பாட்டு அதையே நினைக்கிறேன் நான். சார், உங்களோட ஹிட்ஸ்ல வந்துட்டு நீங்களும் டைரக்டர் விக்ரமன் சாரும் வந்துட்டு இணைந்த படம் வந்து புது வசந்தம். மியூசிக் வைஸ்ல சரியான ஹிட்டு, பயங்கரமா நாங்க செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், நிறைய ரெஸ்பான்ஸ் உங்களுக்கும் வந்திருக்கு. ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். புது வசந்தம் அப்போ மனசுக்குள் மத்தாப்பு பொன்மாங்குயில்ன்ற பெரிய பாட்டு, அதெல்லாம் நிறைய ஹிட்டு கொடுத்துட்டு, பறவைகள் பலவிதம், ரயிலுக்கு நேரமாச்சு, சின்ன பூவம் இல்லை பேசி, இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 20 படம் அந்த வரைக்கும் எனக்கு அதில் ஒரு 10 படம் ஹிட்டாகவும் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் விக்ரமன் வந்து என்னை வந்து பார்த்தார், அந்த கதையை சொன்னார். அவர் வந்து இளையராஜா சார் தான் பண்ணணும் அப்படின்னு, இளையராஜா அண்ணன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருக்கார் போலருக்கு. அது ப்ரொடியூசர் ஆர்பி சௌத்ரி வந்து, என்னப்பா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவதுக்கு, வேறு ஏதாவது நம்ம படம் உடனே ஆரம்பித்தாகணும், வேறு யாருனா ஆல்டர்னேட்டிவ் மியூசிக் டைரக்டர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு போல இருக்கு. அது விக்ரமனே எனக்கு சொன்னது. அப்போ விக்ரமன் சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட உங்க நல்ல அந்த ஸ்டாண்டர்டுக்கு மெலடி பண்ணக்கூடிய ஒருத்தர் இருக்கார், எஸ்ஏ ராஜ்குமார் ஒருத்தர், அவரை போய் நான் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் சார்னு இவர் வந்தார். அவர் வந்த கருத்து இதுதான் சார், ரொம்ப மெலடி சார் நீங்கள் பண்ணுவீங்க, எனக்கு மனசுக்குள் மத்தாப்பு மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு மியூசிக்கலாக ஒன்று எனக்கு வேணும் அப்படின்ட்டு எங்கிட்ட கேட்டால் கதை சொல்லுங்கள் அப்படின்னு கதை சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு என்னுடைய கதை மாதிரி ஒரு கதையை சொன்னார். ஒரு தெருவில் பாடுற பாடங்க அவனுங்க பாட்டு ஒரு காலத்தில் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு ஒரு மியூசிஷியனுக்கு, ஒரு மியூசிக் டைரக்டருக்கு, கம்போஸருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் அது. கம்போஸ் பண்ணலாம் சார் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ண ஒரே படம் அது தான். இது வந்து ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கணும், அது கொஞ்சம் ரீச் ஆகணும் பாட்டுங்க, சிம்பிளாக இருக்கணும், சூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்றது யோசிச்சுட்டு தான். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் எனக்கு டைம் வாங்கிட்டு கம்போசிங் போகிறேன். போனால் முதல்ல உட்கார்ந்த உடனே பாட்டு ஒன்று நாம் பாடட்டுமா, பால் நிலவை கேட்டு வார்த்தையிலே வளைக்கட்டுமா, வானவில்ல சேர்த்து அப்படின்ற பாட்டு, அப்படியே லிரிக்கோட அவர் கீழே இருந்துட்டு இதே மாதிரி அவர் கை தட்டுறாரு ஆர்பி சௌத்ரி. மேலே அவர் ஆஃபீஸில் நான் கம்போஸ் பண்ணுறேன், என்ன பாட்டியா இது, என்ன லிரிக்கி அப்படின்ற. ஸோ அவர் ரொம்ப ரசித்து, இது அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் பாட்டை உடனே ஓகே பண்ணிட்டார் டைரக்டர் விக்ரமன். அடுத்த பாட்டு, இது முதல் முதலாக வரும் பாட்டு, நீங்கள் நினைச்ச தாளம் போட்டு, அந்த பாட்டு. ஸோ அதுக்கப்புறம் 1000 திருநாள் பூமியில் வரலாம் இது போல் வருமா, 3 சாங்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நினைக்கிறேன், அந்த 1/2 hour அந்த 3 சாங்கு நான் பண்ணிட்டேன். ஆ, அப்படி வந்தது அவ்வளவுதான். அந்த லிரிக் எழுதின லிரிக் தான், அப்போ எழுதின ஸ்பாட்டில் எழுதின லிரிக் தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டோட லிரிக். 1000 திருநாள் பாட்டை வந்து அதுக்கப்புறம் முத்துலிங்கம் சாரை கூப்பிட்டு நான் எழுத வச்சேன். அந்த பாட்டு ஸ்டேட் அவார்டு வாங்குச்சு, அந்த சித்ராமாவும் லிரிக் ரைட்டரும் வாங்கினாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை எனக்கு வந்து ஒரு வசந்தம், இன்னைக்கு வரைக்கும் என் பேரோடு அது ஒட்டிகிட்டு இருக்குது, இசை வசந்தம்னு என்ன சொல்லுவாங்க. அந்த படத்தினுடைய அதுக்கப்புறம் யாரோ ரசிகர்கள் சொல்லி சொல்லி பத்திரிகாரங்க எழுதி, ஸோ அந்த வசந்தம் டைட்டில் என்னுடைய கேரியரில் வந்துக்கிட்டே இருக்கும். உண்மையிலே ஒரு ஒரு சிறப்பான படம் அது என்னுடைய கேரியரில். அதுக்கப்புறம் அவருடைய காம்பினேஷனில் நான் ஒரு ஒரு 9-10-11 படம் நம்ம பண்ணியிருக்கேன், அதில் 9 படம் சில்லர் ஜூப்ளி. சூப்பர் சார். சார், அதே மாதிரி இப்போ நம்ம 90s காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, 90s ஸ்டார்டிங்கில் வந்து இளையராஜா சாரோட பாடல்கள் கிராமமாக இருக்கட்டும் இல்லை சிட்டியாக இருக்கட்டும் எல்லா பக்கமும் வந்து சூப்பர் ஹிட் ஆகிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா ஒரு இசை அலை அப்படின்னு தான் சொல்லணும், உங்களுடைய பாடல்கள், எஸ்ஏ ராஜ்குமார் அவர்களுடைய பாடல்கள் வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் மக்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மக்களுக்கு உங்ககிட்ட இந்த விஷயம் தான் ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறது எது சார் சொல்லுவீங்க? மக்கள் ஆக்சுவலாக அவங்களுடைய பாட்டாக என் பாட்டை நினச்சாங்கன்னு நான் தோணுச்சு. எனக்கு புது வசந்தம் 90s ஏப்ரல் 1990 வந்தது. அதுக்கப்புறம் வரிசையாக நிறைய படம் பண்ணேன். 96 பூவே உனக்காக. ஸோ இது எல்லாமே அந்த 90s நீங்கள் சொல்கிறது, நாங்கள் அப்போல்லாம் பார்த்துல 90s 20sன்னு பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. பட் அந்த டெக்கேட்ஸை தாண்டி என்னுடைய இசை இருந்தது. நான் ஒரு 3 டெக்கேட்டில் 80, 90, 2000 நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டெக்கேட்ஸை தாண்டி மக்கள் எப்படி நினச்சாங்கன்னா, சிம்பிளாக இருக்கிற பாட்டுங்க நமக்கு அவங்களுக்கு போய் சேரும். அதை வந்து நான் கொடுக்க ஆரம்பித்தேன். அது மக்கள் இசையாக மாறணும்னு ரொம்ப மெனக்கெடுவேன் நான். ஸோ இந்த எழுத்துக்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு நினச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள் நான்.
சினிமாவில் போயிட்ரி எடுத்துட்டா அது வெறும் ஒன்றுமே இல்லாத ஒரு ஒன்றுமே இருக்காது. அந்த போயிட்ரி இல்லைன்னா மியூசிக்கில் ஒன்றுமே இருக்காது. ஒரு சைடில் வந்துட்டு விஜய் சார் படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூவே உனக்காக, துள்ளாத மனமும் துள்ளும், அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியமானவளே. அதே மாதிரி அஜித் சாருக்கு வந்துட்டு நீ வருவாயன ராஜா, அந்த மாதிரி நிறைய ஹிட்ஸ் வந்துட்டு இருக்குது சார். ஸோ எப்படி சார் இருந்துச்சு பேரலெல்லாம், நீங்கள் வந்துட்டு விஜய் சாருக்கும் சரி அஜித் சாருக்கும் வந்துட்டு நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் புகழ்பெற்ற நேரத்தில், அதாவது நான் நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆன டைமில் ஹீரோவாக வந்த ரெண்டு பேர் இவங்க. பூவை உனக்காக என்னுடைய கம்பேக் மாதிரியான ஒரு படம், 96 நினைக்கிறேன். நேராக ஃபஸ்ட் டே கம்போசிங் அதுதான் போகிறேன் நான். அது வரைக்கும் தாடியெல்லாம் வச்சுருப்பேன், தாடி எடுத்துட்டேன். என்ன சார் தாடி எடுத்துட்டீங்க நீங்கள்? ஏன் தாடியில் தான் என்னுடைய சக்தி, என்னுடைய மெலடிலாம் இருக்குது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கேன், இதுலேருந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டு, அதுக்காக நான் என்னுடைய பழைய முகத்தை மாற்றிட்டேன். நேராப்பா உட்காருறேன், ஹார்மோனியத்தை தொடர்றேன், ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் ஆசையின் ஊஞ்சல், எடுத்தவுடனே வருது அந்த வரியோட அது அந்த 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 பாட்டு. அதுக்கப்புறம் சொல்லாமலே யார் பாட்டு, அப்புறம் இன்னொரு பாட்டு, மொத்தம் மூணு பாட்டு. அவர் எப்போதுமே அந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் அவரில் 3 songs, அது ஒரு 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 மணி நேரத்தில் அந்த பாட்டை போட்டு எல்லாத்தையும் முடித்து பாட்டு ஒன்று பெரிய ஆனந்தமானது பழனி பாரதியை கூப்பிட்டு எழுத வச்சு உடனே ரெடி ஆகிடுச்சு ஃபுல் சாங்கு. அவருடைய விஷயத்தை பெரிய அளவுக்கு தூக்கிட்டு போன துள்ளாத மனம் துள்ளும். ஹீரோவாக இருந்தவர் திடீர்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஸ்டார். எழில் வந்து எங்கள் ராபர்ட் ராஷனுடைய அசிஸ்டண்ட்டு, என்னுடைய டைரக்டருடைய அசிஸ்டண்ட், கடைசி படங்களில் ஒர்க் பண்ணவர். அவரை நான் சௌத்ரி சாரோட ஆஃபீஸ் கம்போசிங் கெஸ்ட் ஹவுஸ்னு ஒன்று இருக்கும், நான் வந்து அவரை பார்க்குறேன். பார்த்துட்டோன்னே என்ன என்ன பண்ணுறீங்க, என்ன மாதிரி படம் பண்ணுறோம், விஜய் ஹீரோ, விஜய் ஹீரோவை பரவாயில்ல கதை என்னன்னு சொல்லு. உடனே அவர் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நேராக வண்டி எடுத்து சௌத்ரி சார் ஒரு கதை கேட்டேன் சார், ஒரு 250 நாளுக்கு மேலே ஓடும் சார் அந்த படம். வா என்ன ஏன் சொல்கிறேன், இப்போ என்ன பண்ணுன்றீங்க, அந்த படத்துக்கு நான் மியூசிக் பண்ணுறேன் அப்படின்னு. ஏற்கனவே டேட் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே 4 படம் பண்ணுறீங்க கம்பெனியில், இது என்ன இந்த படம் வேறு கேட்குறேன், அடுத்த விஜய் படம் பண்ணலாம், அப்படிலாம் கிடையாது, இந்த விஜய் படம் நான் பண்ணுறேன். என்னையும் துள்ளாத மனம் துள்ளியும் விஜயும் டைரக்டர் எழிலையும் பிரிக்க முடியாத ஒரு ஒரு செட்டப் அது. என்னுடைய மியூசிக் இதில் கேரியரில் என்னுடைய பெரிய ஹிட் அதுதான். அந்த காலத்தில் சொல்லப்போனால் இன்றைக்கு வரைக்கும் கேசட்டு உலகத்தில் நீங்கள் கேட்டு பார்க்கலாம், சர்ச் பண்ணி பார்க்கலாம், அதுதான் பெரிய ஹிட்டு. நான் இதை ஓப்பனாக சொல்கிறேன், ஏன்னா அந்த கேசட்டில் அது வந்து ஒரு கிங்கு. துள்ளாத மனம் துள்ளுன்ற அந்த ஆல்பம் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அந்த 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 ஆல்பம். அதே மாதிரி அஜித் சாருக்கு, அவருக்கு நீ வருவாய் என்னதில் அவர் வந்தது ஒரு கம்பேக் படம் மாதிரி அவருக்கு. அதுக்கப்புறம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், மல்லிகை பூவே மல்லி, அவர் எப்போதுமே ஒரு லவ்வபிள் ஹீரோ. இந்த ரெண்டு பேருக்கும் நான் நல்ல நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், டெஃபினட்டாக நல்ல ஆல்பம்ஸ். என்னுடைய பாடல்கள் எல்லாமே அவங்க கேரியர்லேயும் சரி நல்ல மியூசிக்கலாக இருக்கும். சூப்பர் காம்போ. அண்ட் சார், லாலலலாலா இந்த டியூன் வந்து எங்களுடைய ஃபேவரட், தமிழ் சினிமாவின் மறக்க முடியாத வரிகள் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இவ்வளவு அழகான வரிகள் கொடுத்ததுக்கு பின்னாடி என்ன சார் காரணம், இந்த வரிகள் மேலே எதனால் சார் அவ்வளோ காதல்? அது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய டைரக்டர் தான் அதை கேட்கணும், ஏன்னா அவர் வந்து அவருக்கு 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 பிடிச்ச மாதிரி தான் நம்ம பண்ணணும். அது ஜென்ரலாக மியூசிக் இருக்கிற ஃபார்ம் தான் அது. ஆக்சுவலாக மியூசிக்கில் ஒரு ஓப்பனிங்கில் வராது, ஏன்னா அந்த நேரத்தில் அந்த ட்ரெண்டில் வந்து ஒரு ஹம்மிங் முதல்ல வந்து வரா மாதிரி இருக்கும் பாடல்கள். ஸோ அவர் அப்படி அந்த மாதிரி கேட்டார். அவர் இப்போ தானானா தானே தானானான்னு அப்படி ஆரம்பிச்சுருந்தா நல்லா இருந்திருக்குமா, நீங்கள் தான் யோசனை பண்ணி பார்க்கணும். இதுதான் மியூசிக்கலாக, இட் சவுண்ட் சிம்ஃபனிக், இந்த ஹார்மனி இதில் தான் கிடைக்குது. புள்ளிங்க இப்போ தானானா இட் சவுண்ட் ஃபோக் மாதிரி கேட்கும், தானானா தான் நம்ம கம்போஸ் பண்ணுறோம், ஆனால் அதை இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது லா லாலான்னு பண்ணுவோம். பிகாஸ் லா ஹாஸ் அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அந்த ஒரு வெஸ்டர்ன் கலர் இருக்கும், ஒரு மாடர்ன் இருக்கும். ஆக்சுவலாக லால் இருக்கிற விஷயமே அது மாடர்னான வேர்டு. ஓ, இதுதான் உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இட் சவுண்ட்ஸ் அந்த அந்த லல்லபியோடைய அந்த ஃபீல் அப்படியே வரும், ஏன்னா அந்த டியூன் வந்து லல்லபியோடைய ஸ்ட்ரக்சர், அது வந்து ஒரு 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 தாலாட்டம் எட்டு. அது அந்த லைவ்னஸ் வந்து ரீரிகார்டிங்கில் போகவே கூடாது. அந்த லைவில் ஒரு பாட்டு கோரஸ் அந்த வாய்ஸ் இல்லைன்னா அந்த லைவ்னஸ்ன்றது ஃபீல் ஆகாது.
ஸோ என்னுடைய பாடல்களில் நான் அதை வச்சுருப்பேன். பிகாஸ் அது எவ்வளோ ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்குறாங்க, அந்த அதை தாண்டி அந்த பாட்டு கேட்கணும். அந்த தின் ஆகிடக்கூடாது, ஒல்லி ஆகிடக்கூடாது, பாட்டு நல்லா திக்காக இருக்கணும். சூப்பர் சார். சார், இதெல்லாம் தாண்டி, மியூசிக்கும் தாண்டி, உங்களுக்கு வந்துட்டு டைரக்ஷன் மேலே வந்துட்டு இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நாங்கள் வந்துட்டு கேள்விப்பட்டோம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நான் ரொம்ப முதல்லேருந்தே என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஒரு எழுத்தாளன் நான். என்கிட்ட ஒரு ரைட்டர் உள்ளே இருந்துகிட்டே இருக்கேன். நான் பாடல்கள் எழுதுவேன், கதைகள் எழுதுவேன், கதைகள் நிறைய கேட்டிருக்கிறேன், நிறைய அந்த அந்த ஒரு இருந்துக்கிட்டே இருக்கும். இது டைரக்ஷன்றது ஒரு நம்ம ஒரு அப்கிரேடேஷன் தானே. அது எனக்கு ஒரு 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 நல்ல கதை ரெண்டு மூணு எழுதி வச்சுருந்தேன். நான் ராபர்ட் ராஜ்ஸனோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். அவங்கக்கிட்ட நான் முதல் படம் நான் ஃபுல்லாகவே வேலை செஞ்சுருக்கேன். ஸோ அவங்களுடைய நிறைய டிஸ்கஷனில் நான் கலந்துருக்கிறேன். ஸோ இதெல்லாம் என்கிட்ட ஒரு ஏற்கனவே இருந்தால் பேக்டாக ஒரு ஆல்ரெடி என்ன சொல்கிறது, எனக்குள்ளே இருந்த திறமைகள் தான். பட் பிஸியாக இருக்கும்போது செய்கிறது அது முடியாது. அது சரி, அதுக்குன்னு ஒரு டைம் வரும்போது செய்யலாம். ஆனால் ரொம்ப டைம் ஆகி போச்சு, பட் செய்வேன் நான். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு என்னுடைய டைரக்ஷனுக்கு உண்டான ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாம். சூப்பர் சார். டெஃபினெட்லி. அண்ட் சார், நீங்கள் நாவல் கூட வந்து எழுதியிருக்கீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் சார். வேல் அதிகாரம் அப்படின்ற பேரில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, தமிழர் பண்பாடு, அவனுடைய அந்த என்ன சொல்கிறது, ஒரு 3000-4000 வருஷத்துக்கு முன்னால் அவன் எப்படி இருந்திருப்பான், எந்த மாதிரியான ஒரு ஒரு அவனுடைய லைஃப் ஸ்டைல் இருந்திருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம கீழடியில் பார்க்குறோம், கிட்டத்தட்ட ஒரு 2500 வருஷம், 3000 வருஷத்துக்கு முன்னால் வீடு கட்டி ஃபஸ்ட் ஃப்ளோர் அது. கீழடியில் பார்த்த வீடுங்க ஏதோ ஒன்று ஓட்டு வீடுலாம் நினைக்காதுங்க. அது 2 அடுக்கு மாடி, மாடி வீடுகள், மச்சு வீடுகள்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து குழாய் போட்டுக்கிறாங்க, பைப் லைன்ஸு, இதெல்லாம் ரொம்ப இன்ஜினியரிங்கோடைய ஹைட். இது அந்த மாதிரியான ஒரு சமூகமாக தமிழர் சமூகம் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் இருந்திருக்குன்னா அவங்க ஏன்ஷன் ரொம்ப காலத்திலேருந்தே அவங்க வந்து நல்லா இருக்காங்க. புரியுது அவங்களுக்கு, அவங்க நல்லா வாழ்ந்து வந்த ரொம்ப டெக்னாலஜிக்கல் சமூகம் அது. ஸோ அதை பற்றி எழுதணும், அதை சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு நான் ரீசர்ச் நிறைய அந்த ஆர்கியலாஜிக்கல் ஃபேக்டோட ஒரு ஒரு நாவல் பண்ணணும். அது வந்து ஒரு தமிழர் பண்பாட்டை, காதல், போர், எல்லாமே இருக்கணும், எமோஷனல் தாய்மை, எல்லா விஷயமும் அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஷனாக தான் அது, பட் ஆர்கியலாஜிக்கல் ஃபேக்டோட. ஸோ இதெல்லாம் நம்ம எழுதணும் அப்படின்றது என்னுடைய ஒரு ரொம்ப காலமாக என்னுடைய எண்ணமாக இருந்தது. திடீர்னு ஒரு ஒரு ஐடியா, ஒரு ஸ்பார்க் கிடச்சிது, ஒரு ஹீரோ கிடச்சாரு. அந்த ஹீரோவை வச்சுக்கிட்டு நான் அப்படியே டோட்டலாக ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு பெரிய நாவலாக அது வரும். நிச்சயமா சார், பாடல் அப்படிங்கிறது சத்தமா இருக்க கூடாது, அது மனசுல இறங்கி நம்மளை ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி அருமையான பாடல்களை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. தமிழ் திரையுலகில் இன்னிசையான பாடல்கள் இன்னும் பல காலத்துக்கு வாழும் அப்படின்னா அது உங்களுடைய திரைப்படங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். எங்க நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். உங்களுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹாம்பர். ஸோ இன்றைக்கி நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் 90s Kids ஃபேவரட் மியூசிக் டைரக்டர், பாடல் ஆசிரியர், நடிகர், பாடகர் திரு S.A.Rajkumar அவர்கள் கலந்துக்கிட்டு கலகலப்பாக நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாரு. கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறோம். அண்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் நிக்கி அண்ட் பூஜிதா. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூம் எக்ஸ்பிரஸ் அண்ட் ரீவ்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் கை ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.